ஏங்க, நான் மக்களுக்கான அரசியல்லாம் பண்ண முடியாது, பாமகவை வம்புக்கு இருக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சில கூட்டங்கள் கிளம்பியிருக்கு. அது கட்சிகள்னு சொல்லவே முடியாது. அதில் பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை, இப்போ பாஜக, இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பாமகவை வம்புக்கு இருக்கிறாங்க. பாமகவை பற்றி பேசினா மட்டும்தான் இவங்களுக்கு இங்கே பொழப்பு போகணும் தெரியுது. அது தொடர்ந்து விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக பாஜக வந்தது, ஆனால் பாஜக போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க நம்ம பாட்டாளிகள், அது நல்லாவே தெரியும். அந்த பயத்தில் சில ஈனமான கேவலமான செயலை செய்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தை முதல்ல பற்றி பேசுவோம். விடுதலை சிறுத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பாக ஏற்றிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் அனைவரும் போஸ்டர் ஒட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. கோவை முதல் சென்னை கன்னியாகுமரி என அனைத்து பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த இதை பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கு, PMK 2.0 தலைவர் பொறுப்பாக ஏற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு அந்த போஸ்டரில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய சோரொட்டியை ஒட்டப்பட்டுள்ள ஒரு சோரொட்டியின் மேல் ஒட்டுறாங்க. அப்போ அவங்களோட நாகரீகத்தை பார்த்தீங்க, இதை அவங்க பகுத்தறிவா, இதை அவங்களோட நாகரீகமா, இதை தான் அவங்க தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் சொல்லி கொடுக்குறாரா, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் விடுதலை சிறுத்தை சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட வந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். இது எந்த விதத்தில் ஒரு நாகரீகமான செயலாக இருக்கும்? ஒரு தலைவர் பொறுப்பேற்று இருக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் புகைப்படங்கள் அங்கே இங்கே ஒட்டப்பட்டுள்ளது. அந்த புகைப்படங்கள் மேல் நீங்கள் ஏன் ஒட்டுருங்க? ஒரு புகைப்படத்தை ஒட்டியிருக்கோம்னா அதுக்கு மேலே ஒட்டக்கூடாது என்பது ஒரு அரசியல் நாகரிகம். அது கூட தெரியாமல் நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க, என்ன மக்களுக்காக ஒரு நலன் பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பாட்டாளி சந்தங்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மாவே நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நம்ம ஐயாவால் கட்டுப்படுத்தியிருக்கோம், இல்லைனா இது வேறு மாதிரி நம்ம ஐயா இருந்துப்படு. அதனால நம்ம பாட்டாளி சந்தங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கடலூர் சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி போலீஸ் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாஜகவை பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து நல்லா போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க முகநூலில் நம்ம பாட்டாளி சந்தங்கள். அதனால் பாஜக நிர்வாகிகள் வெறித்தாங்காமல் அதே செயலை செஞ்சுருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது, அந்த போஸ்டர் மேலே இவங்களும் கொண்டு போய் தங்களுடைய கட்சி போஸ்டரை ஒட்டுறாங்க. இது எந்த விதத்தில் ஒரு நாகரிகமான செயல்னு தெரியல. தேசிய அளவில் ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் இது எப்படி, இதுதான் தேசிய அளவில் உங்களுக்கு சொல்லித்தராங்களா? இப்போ பொறுப்பேற்றிருக்கோம் அண்ணாமலை அவர்கள், இதை தான் உங்களுக்கு சொல்லித்தரா? அதான் எங்கள் அன்புமணி அண்ணன் ஒரே வார்த்தையில் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அவர் இன்னும் டொப்பியை கேட்டிவிட்டு, காக்கி டொப்பியை கேட்டி விட்டு அரசியல் டொப்பி போட்டிருக்காரே தவிர இன்னும் அந்த காக்கி இதுலேருந்து வெளில வரலன்னு சொல்லி நேற்று அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பாஜக நிர்வாகிகளுக்கு ஒன்றையும் சொல்லிக்கிறோம், பாமக இதே செயலை செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இரண்டு கட்சிகளுக்கும் சொல்லிக்கிறோம், விசிக பாஜக, மக்களுக்கான அரசியலை முன்னெடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்துருப்பீங்க, இப்போ சென்னை மக்கள் வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் எவ்வளோ செயல் திட்டங்கள் பாமக செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஆனால் உங்களால் அதை செய்ய முடியல. ஏன், எதுக்காக இப்படி இந்த வேலை கேவலமான செயலெலாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதனால் பாஜக விடுதலை செய்த ரெண்டு பேருக்குமே அரசியல் நாகரிகங்கிற ஒன்று கிடையவே இல்லை. ஏன்னா தலைவர்களாகிய நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுத்த இந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் இதை திருத்திக் கொள்ளுங்கள். இதே போல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் விடிய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.